ஹாய் ஹலோ வெள்ளூருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஹோட்டல் பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிடிடிசி நடத்தக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஆலயம் யாத்திரை சதன்னு இதை முன்னாடி சொல்லுவாங்க திருவண்ணாமலையினுடைய கிரிவலப்பாதையில் கடைசி வரக்கூடிய ஈசானிய லிங்கத்திற்கு அடுத்த வாசலில் தான் இந்த ஹோட்டல் ஆலயம் இருக்குது ஏற்கனவே திருச்சியில் இருக்கக்கூடிய யாத்ரி சதன் பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் திருச்சி யாத்ரி சதன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த ஹோட்டலை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஹோட்டல் மல்டிபிள் டைம்ஸ் பெட்டராக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் திருச்சியில் இருக்கக்கூடிய யாத்ரி சதன் கூட டிடிடிசி டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் திருச்சி யாத்ரி சதன் இந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஹோட்டல் ஆலயம் விட ரொம்ப பெரிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் பட் இப்போ அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால டிடிடிசி டேக் ஓவர் பண்ணாங்கன்னா அதுவுமே சூப்பராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் ஆலயமும் ஈசான்யலிங்க கோவிலும் அடுத்தடுத்த வாசலில் இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட கேட்டாலும் உங்களை ஈஸியாக இங்கே கொண்டு வந்து விட்டுடுவாங்க திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆவரேஜாக இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஹோட்டல் ஆலயம் இருக்குது ஹோட்டல் ஆலயம் மெயின் கேட்டு வழியாக நம்ம உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரிசெப்ஷன் பிளாக் இங்கே ஏசி ரூம்ஸ் நான் ஏசி ரூம்ஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸை ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றது தான் நல்ல ஆப்ஷன்னு ரிசப்ஷனில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க ஆஃப்லைனில் நாம் நேரடியாக போய் கேட்கும்போது மேக்ஸிமம் ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறது கிடையாது ஸோ நீங்கள் வந்து ரூம் கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிவிட்டு வர்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹோட்டல் பிளாக் இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பெட்ஸை பொறுத்து இந்த பிளாக்ஸாக அவங்க பிரிச்சிருக்காங்க ஹோட்டல் பிளாக் டார்மெட்ரி பிளாக் ஃபேமிலி பிளாக் அப்படின்னு நிறைய பிளாக்ஸாக அவங்க பிரிச்சுருக்காங்க இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஏசி டீலக்ஸ் ரூம் இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் இந்த ரூமினுடைய ரெண்ட்டை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ரெண்டு பேர் தங்கக்கூடிய ரூம் ரெண்டு பேருக்கான ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இந்த ரூமில் ப்ரொவைட் பண்ணுவாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ரெண்டு பேருக்கு மேலே அதாவது கப்புல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளையும் நீங்கள் இந்த ரூமில் ஸ்டே பண்ணால் வச்சுக்கலாம் பட் அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த ரூம் மட்டும் கிடையாது மொத்த ஹோட்டலுமே ரொம்ப ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க அடிக்கடி ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த லாபி ஏரியா எல்லாமே அவங்க பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ எங்கேயுமே நம்ம குப்பையை பார்க்க முடியாது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரூமில் ஒரு டபுள் பெட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஒரு உடன் வாட்ரூப் ஒரு கம்ப்ளீட் உடன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபோன் ஃபெசிலிட்டி டிவி ஏசி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க வாஷ் பேஷின் இருக்கக்கூடிய இடம் ஒரு சின்ன ரூம் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ரெண்டுமே அட்டாச்ச்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது கேஸரும் பாத்ரூம்லேயே அட்டாச்ச்டாக இருக்கும் ரெஸ்டூமெண்ட் பாத்ரூம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்கே ஃப்ரீ வைஃபை ஃபெசிலிட்டி கூட இருக்குது ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் நீங்கள் ரிசப்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம் நாங்கள் பே பண்ண இந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இந்த ரூம் உள்பட வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன் ரெண்டு பேர் மட்டுமே ஸ்டே பண்ணக்கூடிய ரூம் அப்படின்றனால ரெண்டு பேருக்கு ஃப்ரீயாக ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அது கூடவே டென்டல் கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரலாக த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சின்ன டூத் பேஸ்ட் சோப் ஷாம்பூ டூத் ப்ரஷ் சீப்பு எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் ரெண்டு டென்டல் கிட்ஸ் அது போல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க கூடவே அடுத்த நாள் மார்னிங்க்கு ரெண்டு பேருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேர் ஸ்டே பண்ணக்கூடிய ரூம் அப்படின்றனால ரெண்டு பேருக்கான ஃபெசிலிட்டிஸ் மட்டும் அவங்க தர்றாங்க இப்போ கப்புல்ஸ் போயிருக்கோம் கூடவே குழந்தைகளை அழைச்சிட்டு போயிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய மூணாவது ஆளோ நாலாவது ஆளுக்கோ நம்ம எல்லாமே பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் வாட்டர் பாட்டில் இந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலே நமக்கு போதுமானது அது கூட அங்கே ஒவ்வொரு பிளாக்லேயுமே அரவ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா அதுலேயே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை அது உங்களுக்கு தேவைப்படாது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்டு வாட்டர் பாட்டில்ஸ் இருந்து நம்ம வாங்கிக்கலாம் இங்கே உள்ள ரெஸ்டரெண்ட்டும் இருக்குது அந்த ரெஸ்டரெண்ட்டும் நம்ம இப்போ போய் பார்க்கலாம் ஒவ்வொரு பிளாக்லையுமே ரெண்டு பெரிய லிஃப்ட் இருக்குது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காகவே எங்கெல்லாம் படி இருக்கோ படி இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆப்போசிட்டில் ஸ்லோப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு இடமாக இது நிச்சயமாக இருக்கும் நம்ம ஹோட்டல் ரூம் செக்இன் பண்ண போதே நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த பிரேக்ஃபாஸ்ட் கூப்பன் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க ரெண்டு பேர் தங்கக்கூடிய ஏசி ரூம் பார்த்தோம் ரெண்டு பேர் தங்கக்கூடிய நான் ஏசி ரூமும் இருக்குது நாலு பேர் ஆறு பேர் எட்டு பேர் தங்கக்கூடிய ஏசி நான் ஏசி ரூம் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது இந்த ரூம் எப்படி புக் பண்ணணும் என்பதையும் நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துடலாம் இல்லை அதற்கு ஒரு செப்பரேட் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நிச்சயமாக அதற்கும் ஒரு தனி வீடியோ பார்க்கலாம் ஸோ நாலு பேர் ஆறு பேர் எட்டு பேர் ரூம்லாம் எடுக்கிறோம்னா அதற்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க ரிசப்ஷனில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க ஸோ மேண்டேட்ரியாக எல்லாேருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கும் கூடவே இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க இங்கே நாங்கள் போய் இருந்தது திருவண்ணாமலையா அல்லது திருமலையா அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டலில் முழுக்க முழுக்க தெலுங்கு பீப்புள் தான் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க நாங்கள் ரிசப்ஷனில் விசாரிச்சப்போ ஆமாம் இங்கே நிறைய தெலுங்கு டிவோட்டிஸ் தான் வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹோட்டலினுடைய என்ட்ரன்ஸான மெயின் கேட் பக்கத்துலேயே நமக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவனும் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ எப்போ வேண்டுமானாலும் நம்ம கோவிலுக்கு போகணும்னு நினச்சாலும் அல்லது கிரிவலம் போகணும்னு நினச்சாலும் இந்த ஆட்டோ ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இந்த கோ ஹோட்டலினுடைய வாசலில் நமக்கு எல்லா நேரமும் அவைலபிளாக இருக்குது இப்போ நாம போகக்கூடிய பிளாக் ரெஸ்டாரெண்ட் பிளாக் இந்த ரெஸ்டாரண்டினுடைய பேர் ஹோட்டல் அமுதகம் டிடிடிசி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் ஹோட்டல் அமுதகம் மேண்டேட்ரியாக இருக்கும் ஸோ இங்கேயும் ஹோட்டல் அமுதகம் இருக்குது இந்த ஹோட்டலில் இருந்து ரெண்டு சைடு நீங்கள் வெளியே போகிறப்போ முந்நூறு நானூறு மீட்டர் நடந்தாலே மெய் நம்ம மெயின் ரோடை பிடிச்சிடலாம் ஸோ அதுவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஹோட்டலினுடைய வாசலே சின்ன சின்ன கடை பூ பழம் விற்கக்கூடிய கடை இளநீர் ஸ்நாக்ஸ் விற்கக்கூடிய கடைகள் கிரிவலப்பாதை நடந்து போகிறதுக்காக சாக்ஸ் விற்கக்கூடிய கடைகள் அப்படின்னு சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது அதே போல் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இங்கே செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது நாங்கள் நைட் பன்னெண்டரை மணிக்கு கிரிவலம் நடந்து முடிச்சுட்டு வந்தோம் அப்போவும் எங்களை செக்யூரிட்டி நீங்கள் எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு உள்ளே விசாரிச்சு தான் அனுப்பிச்சாங்க ஸோ செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஓன் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடியவங்களுக்கு பார்க்கிங் ப்ராப்ளமும் இங்கே எதுவுமே உங்களுக்கு இருக்காது பார்க்கிங்கும் தாராளமாக இருக்குது ரெஸ்டரெண்ட் இருக்கக்கூடிய பிளாக் ரொம்ப நீட்டாக வீடியோவில் பார்க்குற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்கே லஞ்சுக்குன்னு இங்கே எடுத்திங்கன்னா ஒரே ஒரு மீல் வெரைட்டி மட்டும்தான் இருக்குது அந்த மீலில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது இங்கே ஒரு டிஸ்பிளேக்கும் வச்சிடுறாங்க போர்டிலையும் அந்த மெனு லிஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த லஞ்ச் மீல் வந்து நூற்றி முப்பது ரூபாய் ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே மதிய லன்ச் இங்கே தான் சாப்பிட்டோம் நைட் டின்னர் நாங்கள் கிரிவல பாதையிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஸோ இங்கே நாங்கள் டேஸ்ட் பண்ணலை அதற்கடுத்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்ததும் இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே கிடையாது எல்லாருமே க்யூவில் நிற்கணும் அவங்க அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்களோ அதுவும் டிஸ்பிளேயில் வைக்கிறாங்க ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க எல்லாருமே க்யூவில் நின்று பிளேட்டில் நம்ம அதை வாங்கிக்கணும் ஸோ இது அன்லிமிட்டெட் கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் ஆனாலும் லன்ச் ஆனாலும் அன்லிமிட்டட் கிடையாது லிமிட்டட் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறது நமக்கு ஒருத்தருக்கு ரொம்பவே தாராளமாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரி லன்ச் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது நம்ம விருப்பப்பட்டால் இங்கே சாப்பிட்டுக்கலாம் இது பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஸோ நீங்கள் இங்கே சாப்பிட்டா விருப்பப்பட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் லஞ்ச் வெஜ்ஜு மீல்ஸ் நூற்றி முப்பது ரூபாய் மார்னிங் உங்களுடைய ரூமில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறத தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக பர்சன்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரேக்ஃபஸ்ட்டு மெனு நூற்றி பத்து ரூபாய் இப்போ ரூமில் சின்ன குழந்தைங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்குள்ளே இன்க்ளூட் ஆகல ரெண்டு பேருக்கு தான் கொடுத்தாங்க குழந்தைங்க இவ்வளோ கம்ப்ளீட் மெனும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தனியாக இட்லியோ தோசையோ ஒரு செட் இட்லி ஒரு செட் தோசை அது மாதிரி கொடுப்பாங்களான்னா கொடுக்கறது கிடையாது ஸோ இவங்க ஒரு கம்ப்ளீட் செட்டாக மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் நூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நமக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்க இங்கே சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிறப்போ வெளியே கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபுட்டில் இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டவும் செஞ்சுக்கலாம் மற்றபடி இந்த ரெஸ்டரெண்ட்டில் வாட்டர் பாட்டில்ஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் பெவரேஜஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது ஹாட் அண்ட் கோல்ட் ரெண்டு பெவரேஜஸும் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே என்னென்ன டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம போர்டில் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய ரெண்ட்டும் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு போர்ட்லேயே லிஸ்ட் ஆகுது இந்த ஹோட்டல் ஆன்லைனில் நீங்கள் ரூம் செக் பண்ணும்போது அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் நீங்கள் ஒரு வாரம் முன்னாடியாவது நீங்கள் புக் பண்ணிடுறது பெட்டர் வீக்கெண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னிரெண்டு நாளுக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரூம் வேகமாக இவங்களுக்கு ஃபில் ஆகிடுது குறிப்பாக பௌர்ணமி கிரிவல நாட்களில் நாம் இங்கே ரூம் புக் பண்ணணும்னா இரண்டு வார நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரூம் புக் பண்ணணும் எங்களுக்கு பௌர்ணமி கிரிவல நாட்கள் மட்டும் ரொம்ப வேகமாக ரூம் புக் ஆகிடும் அப்படின்றதையும் அவங்க ரிசப்ஷனில் சொன்னாங்க வீக் டேஸுக்கு ஒரு ரெண்ட் வீக்கெண்டுக்கு ஒரு ரெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த போர்டில் டிஸ்பிளே ஆகுது பட் ஆன்லைனில் செக் பண்ணுறப்போ வீக் டேஸ் வீக்கெண்ட் ரெண்டுமே ஒரே ரெண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மேபி வீக்கெண்டோடு சேர்த்து சில ஃபங்க்ஷன் டேஸ் வர்றப்போ இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வீக்கெண்ட் ரேட் நமக்கு ஆன்லைனில் சார்ஜ் பண்ணலாமாக இருக்கலாம் பட் மற்ற நாட்களில் நார்மலான டேஸில் வீக் டே அண்ட் வீக்கெண்ட் ஒரே மாதிரி ரெண்ட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த ரூம் பற்றியோ அல்லது ஹோட்டல் பற்றியோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த போர்டினுடைய எண்டில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு பேசுங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ் மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ் பேசுனீங்கன்னா உடனே கால் பிக்கப் பண்ணி நம்முடைய டவுட்ஸ் எல்லாமே அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க ஸோ மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ் குள்ளே நீங்கள் கால் பண்ண பாருங்கள் உங்களுடைய எல்லா டவுட்ஸும் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஆன்லைனில் தான் நம்ம இந்த ரூம்ஸ் புக் பண்ணிவிட்டு வர்றது பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் டிடிடிசி ஆன்லைன் டாட் காம் டிடிடிசி ஆன்லைன் டாட் காம் என்பது வெப்சைட் அட்ரஸ் அந்த வெப்சைட் அட்ரஸுமே உங்களுக்கு போர்டில் டிஸ்ப்ளே ஆகுது ஸோ எப்படி புக் பண்ணணும் என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ கண்டினியூஸாக பார்த்துடலாம் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் செக் இன் அண்ட் செக் அவுட் டைம் இந்த ஹோட்டலுக்கும் இருக்குது செக் இன் டைம் மதியம் இரண்டு மணி செக் அவுட் டைம் அடுத்த நாள் காலை பதினோரு மணி ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம இன் பண்ணுற டைம் ரெண்டு மணியாக இருந்தாலும் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் முன்னாடி போனால் கூட நமக்கு ரூம் கொடுக்குறாங்க அதே போல் மறுநாள் காலை செக் அவுட் டைம் பதினோரு மணியாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆனால் கூட அவங்க ஒத்துக்கிறாங்க நீங்கள் எந்த ஐடி கொடுத்து இந்த ரூம் புக் பண்ணிங்களோ அந்த ஐடியினுடைய காப்பியும் உங்களுடைய ரூம் புக்கிங் காப்பியும் நீங்கள் இங்கே ஹோட்டல் செக் இன் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகணும் அது உங்களுடைய ரூம் புக் பண்ணும்போதே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் வரும் இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் புக் பண்ண எத்தனை பேர் ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்களோ அத்தனை பேரினுடைய ப்ரூஃபும் இந்த ரூம் புக்கிங் காப்பியும் நீங்கள் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும் இங்கே ரிசப்ஷனில் இருந்தவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி சொல்லியே ஆகணும் ஸ்வீட் அண்ட் ஜெனரஸ் பீப்புள் ரெண்டு லேடிஸ் இருந்தாங்க நாங்கள் போன உடனே எல்லா ப்ரூஃப்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு ரூம் ரூம்க்கு கொடுத்துட்டாங்க அதே போல் கோவிலில் கூட்டம் இருக்கா இன்றைக்கி அப்படின்னு மட்டும்தான் கேட்டோம் இம்மிடியேட்டாக கோவிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு கால் பண்ணி இன்றைக்கி கோவிலில் கூட்டம் இருக்கா எந்த டைமிங்க்கு வந்தாங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் எங்களுக்கு சொன்னாங்க சார் இந்த டைமுக்கு கோவிலுக்கு போவீங்களா கூட்டம் குறைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே எங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்க நாங்கள் ஜஸ்ட்டு இது கூட்டம் இருக்கக்கூடிய நேரமாக மட்டும்தான் கேட்டோம் அவங்க கோவிலுக்கே கால் பண்ணி எங்களுக்கு இம்மிடியேட்டாக ரிப்ளை பண்ணாங்க ரூம் வெக்கேட் பண்ணுறப்போ ஃபீட்பேக்கும் வாங்கிக்கிட்டாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்ற ஃபீட்பேக்கும் வாங்கிக்கிறாங்க புக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம் டிடிடிசி ஆன்லைன் டாட் காம் என்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜ் இது போல் இருக்கும் வெப்சைட்டினுடைய ரைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா மூணு ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது அந்த மூணு லைன்ஸ் இருக்கக்கூடிய மெனுவை கிளிக் பண்ண உடனே அபவுட் அஸ் பேக்கேஜ் டூர் ஹோட்டல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெனு ஓப்பன் ஆகும் அந்த மெனுவில் ஹோட்டல்ஸ் என்ற லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க ஹோட்டல்ஸ் மெனு கிளிக் பண்ண உடனே டிடிடிசி ஹோட்டல்ஸ் ஆலயம் திருவண்ணாமலை ஆலயம் ராமேஸ்வரம் ஆலயம் காஞ்சிபுரம் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது திருவண்ணாமலை ஹோட்டல் புக் பண்ண விருப்பப்பட்டால் ஆலயம் திருவண்ணாமலை என்ற லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஹோட்டல்ஸ் மெனுலேயே டிடிடிசி லீஸ்டு ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு லிங்க்கும் இருக்குது காஞ்சிபுரம் ராமேஸ்வரம் திருவண்ணாமலை தவிர்த்து மற்ற இடங்களில் டிடிடிசி சில இடங்களில் லீஸுக்கு எடுத்து ஹோட்டல்ஸ் ரன் பண்ணுறாங்க அதுபோல் லீஸ்டு ஹோட்டல்ஸில் நான் இதுவரை ஸ்டே பண்ணது கிடையாது நீங்கள் யாராவது அந்த டிடிடிசி லீஸ்டு ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரிவ்யூ நீங்கள் கம் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கலாம் நம்முடைய ஃபாலோஸுக்கு மேபி இப்போ ஒரு டவுட் வரலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யாத்திரை சதன் புக் பண்ணணும்னா ஃபோன் மூலமாக தான் புக் பண்ண முடியும்னு சொன்னீங்க ஸ்ரீரங்கம் யாத்ரி சதனுக்கும் இதே போல் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் யாத்திரி சதனுக்கு வெப்சைட் புக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது மேபி டிடிடிசி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யாத்திரி சதன் டேக் ஓவர் பண்ணாங்கன்னா அந்த ஹோட்டல் புக்கிங்கும் இந்த வெப்சைட்டில் இன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தற்சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யாத்திரி சதன் புக் பண்ணுறதுக்கு ஃபோன் மூலமாக தான் புக் பண்ணணும் அந்த ஃபோன் கான்டாக்ட் நம்பர் அந்த வீடியோவிலையே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆலயம் திருவண்ணாமலை என்ற லிங்கை கிளிக் பண்ண உடனே மேலே நமக்கு இன் டேட்டும் செக் அவுட் டேட்டும் இருக்கும் ஸோ எந்த நாள் நமக்கு ரூம் வேணும் அப்படின்றத டேட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நாம் சூஸ் பண்ண டேட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த ரூம்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ ஒரு சில நாட்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ரூமும் அவைலபிளாக இருக்கலாம் ஒரு சில நாட்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸ் புக் ஆகி ஒரு சில டைப் ஆஃப் ரூம்ஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகலாம் உதாரணத்திற்கு இங்கே செக் இன் டேட் ஜூலை எட்டாம் தேதியும் செக் அவுட் டேட் ஜூலை ஒன்பதாம் தேதியும் கொடுத்துருக்கேன் ஸோ டேட் என்ட்ரு பண்ண உடனே செக் அவைலபிலிட்டி என்ற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் அந்த நாளுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ரூம் இருக்கோ அது எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்போ நான் வேறு டேட்டும் சூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் அப்போது உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரூம்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது என்பதையும் பார்க்கலாம் இப்போது ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தள்ளி நான் ஒரு டேட் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் ஆறாம் தேதி டேட் டேட்டாகவும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி செக்அட் டேட்டாகவும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டேட்டில் எல்லா டைப் ஆஃப் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது ஏன்னா ரொம்ப முன்னாடியே நம்ம ரூம் புக் பண்ணக்கூடிய காரணத்தினால எல்லா டைப் ஆஃப் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ செக்கின் டேட் அப்படின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கேலண்டர் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் எந்த நாள் போய் ரூம் செக்இன் பண்ணுறீங்களோ அந்த தேதியை சூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் செக் அவுட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேலண்டர் ஐக்கன் க்ளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும் எப்போ செக் அவுட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் அவைலபிலிட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ரூம்ஸும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஒவ்வொரு ரூம் டைப்புக்கு கீழேயும் ரூம் இன்ஃபோ என்ற லிங்க்கும் என்கொயர் என்ற லிங்க்கும் ஆட் ரூம் என்ற லிங்க்கும் அவைலபிளாக இருக்குது அதே போல் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரூமும் எத்தனை ரூம்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதும் ஃபிஃப்டீன் ரூம்ஸ் லெஃப்ட் டென் ரூம்ஸ் லெஃப்ட் அப்படின்றதும் உங்களுக்கு ஆட் ரூம் பக்கத்திலேயே டிஸ்பிளே ஆகுது இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டால் ரூம் இன்ஃபோ என்ற லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம் எப்படி இருக்குமோ அங்கே பிக்சர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் கேலரி ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கலாம் அந்த பர்டிகுலர் ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் இந்த இமேஜஸுக்கு மேலே ஹோட்டல் மேப் என்ற லிங்க்கும் இருக்குது ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய ப்ரிசைஸ் அட்ரஸ் உங்களுக்கு கூகுள் மேப்பில் இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சப்போஸ் இந்த ரூம்ஸ் புக் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த லிங்க்ஸ்லேயே ஆட் ரூம் அப்படின்ற ஒரு லிங்க் இருந்துச்சு அந்த ஆட் ரூம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பேமெண்ட் செஞ்சுட்டு நம்ம இந்த ரூம் ஈஸியாக புக் பண்ணிடலாம் நீங்கள் யாராவது இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தீங்களா நீங்களும் உங்களுடைய ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ரிவ்யூஸ்ன்னு உன்னாலே பர்சன் பை பர்சன் மாறுபடும் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கருத்தும் மற்றவருக்கு இருக்கக்கூடிய கருத்தும் ஒரே மாதிரி எப்பவுமே இருக்காது ஸோ கருத்துக்கள் மாறுபட தான் செய்யும் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்